விழிப்பிதுங்கும் கார்த்திக் சிதம்பரம் வருமான வரித்துறை நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி கார்த்திக் சிதம்பரம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தின் மகனும் சிவகங்கை எம்பியுமான கார்த்திக் சிதம்பரம் பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள முட்டுக்காட்டில் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கடந்த 2015 அக்னி எஸ்டேட்ஸ் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 4.25 கோடிக்கு விற்பனை செய்துள்ளார். இதில் முறையான வருமான வரி செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தது. விற்கப்பட்ட நிலத்தின் சந்தை மதிப்பின்படி 1 ஏக்கர் ரூபாய் 3 கோடி என்று குறிப்பிட்டு ஒப்பந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த தொகைக்கு மட்டும் வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்டப்பட்டுள்ளது. கார்த்திக் சிதம்பரம் பெற்ற ரொக்கப்பணம் ரூபாய் 6.38 கோடியும் அவரது மனைவி ஸ்ரீநிதி பெற்ற ரொக்கப்பணம் ரூபாய் 1.35 கோடியும் வருமான வரி கணக்கில் காட்டவில்லை. எனவே அவர்கள் இருவர் மீதும் வருமான வரித்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் வருமான வரித்துறை நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரமும் அவரது மனைவி ஸ்ரீநிதி கார்த்தியும் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வருமான வரி கணக்குகளுக்கான மதிப்பீட்டையும் மறுமதிப்பீட்டையும் துவங்காத நிலையில் வருமான வரித்துறையின் நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வழக்கை எப்படி சமாளித்து வெளிவருவது என்று தெரியாமல் கார்த்திக் சிதம்பரம் விழிபிதுங்கிய நிலையில் உள்ளார்.